நலம் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வது எப்படி, முதல்ல ஏன் பிரச்சனை வருது, என்ன செய்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக கணவன் மனைவிகள் பிரச்சனைக்குள்ளவே இருக்குது. இது சாதாரண விஷயமா, அப்படியே விட்டுடலாமான்னா அப்படி விட முடியாது. எந்த அளவுக்கு கணவன் மனைவி மிக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறது முக்கியம்னா, ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலையில் வளர்கிற குழந்தை வெற்றியாளராக வளரும். அந்த மாதிரி வெற்றியாளராக வளர்ந்தால் அந்த குழந்தை திருமணமானால் அவருடைய மனைவியும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அவருடைய எக்கனாமிக்கல் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும், நேஷன் நல்லா வளரும். எல்லா நேஷன்ஸ் இப்படி வளர்ந்தால் வேர்ல்டே நல்லாயிருக்கும். அப்போ ஒரு வேர்ல்டே எக்கனாமிக்கலாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, மேரிட்டல் பாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது சூப்பராக இருக்கணும். ஸோ அது சூப்பராக இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் வேர்ல்ட் லெவலில் வரும். ஸோ அப்போ இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கிற தொட்டு, நாம் இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கணும், இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்ரோச்சை மாற்றினீங்கன்னா எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக வாழலாம். சி, கணவன் மனைவி பிரச்சனைகள் வருவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுடைய பிரெயின் வேறு, பெண்ணுடைய பிரெயினே வேறு, அது தெரிய மாட்டேன்து. பாமர மக்களுக்கு இது தெரியாமல், அவங்களும் ஹியூமன் பீயிங், லேடியும் ஹியூமன் பீயிங், ரெண்டு பேரும் மனிதர்கள் தானே, அதில் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வருதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு, தனக்கு எதிர்பார்த்தபடி அவங்க நடக்கலைன்னா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆணுடைய மூளை வேறு, பெண்ணுடைய மூளை வேறு. ஆணுடைய மூளையில் இருக்கிற ரசாயனங்கள் வேறு, பெண்ணுடைய மூளையில் இருக்கிற ரசாயனம் வேறு, ஹார்மோன்ஸ் வேறு, எல்லாமே வேறு வேறு. ஸோ இதை நான் டீப்பாக சயின்டிஃபிக்காக சயின்ஸாக போகாமல் பாமர மக்களுக்கு புரியாத மாதிரி கற்றுக் கொடுக்க நல்லா கவனிங்க. ஆணுடைய மூளை பார்த்திங்கன்னா நிறைய அன்பு காட்ட தெரியாது, பேசவே தெரியாது. நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பேச தெரியாது. நிறைய பெண்களுடைய மூலன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேசணுன்றது தானாகவே எதிர்பார்க்கும். அவங்க சூப்பராக பேசினே இருப்பாங்க, விட்டால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கணவன் நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி அன்புக்காக ரொம்ப ஏங்குவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பத்தில் எப்படி கிளாஷ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாண்டிங் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு நெருப்பில் கை வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்க, ஏன்னா நெருப்பின் தன்மை உங்களுக்கு தெரியுது, அதனால் வைக்க மாட்டீங்க. தண்ணியில் வைப்பீங்களா, வைப்பீங்க, ஏன்னா அதோடைய தன்மை உங்களுக்கு புரியுது, ஒன்றாவாது. ஸோ அப்போ நெருப்பின் கை வைக்க மாட்டீங்க, அதோடைய தன்மை வந்து ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு நீங்கள் பழகினீங்கன்னா அதில் ப்ராப்ளம் வரவே வராது. ஆணினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்குன்னு ஒரு பெண்ணு பழகுனா அப்போ ப்ராப்ளம் வரவே வராது. அந்த மாதிரி நீங்கள் பழகாமல், நீங்கள் தன்மையை புரிஞ்சிக்காமல் நீங்கள் நெருப்பில் கை வச்சுன்னே இருக்கும்போது ப்ராப்ளம் வந்துன்னே இருக்குது, சுட்டுனே இருக்குது, நிம்மதியாகவே இல்லை, சந்தோஷமாகவே இல்லை, அப்படி சொல்லிக்கின்னே இருக்கும்போது எங்கே உங்களுக்கு தீர்வு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு என்ன தீர்வு, ஒரு பெண்ணுக்கு 100% லவ், 100% அஃபெக்ஷன், 100% பாசம் அன்பு தேவைப்படுது, 100% பேசிக்கினே இருக்க பிடிக்குது, ஆனாலும் முடியவே முடியாது. ரொம்ப 0-10% தான், பேசவும் பிடிக்காது, அன்பும் காட்ட பிடிக்காது. அவங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ தான் வந்து பேசுவாங்க, எப்போ அவங்களுக்கு அன்பு காட்டணும்னு தோணுதோ அப்போ தான் காட்டுவாங்க. அப்போ 0-10 மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகும், பெண்ணு 100% வேணும் வேணும் சண்டை போட்டுனே உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் மாட்டுறாங்க, வெளில கொண்டு போக மாட்டுறாங்க, குவாலிட்டி டைம் கொடுக்க மாட்டுறாங்க, சண்டை போட்டுனே இருப்பாங்க. இவருக்கு வச்சுக்கின்னா கொடுக்காம இருக்காரு, இவருக்கு உள்ளே இல்லவே இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ சண்டே வந்துனே இருக்கோம். அப்போ கண்டினியூஸாக என்ன ஆகுது, நீ தனியாக உலகத்தில் இரு, நான் தனியாக உலகத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடமைக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வந்துடுது. ஸோ அவங்க ரொம்ப நல்லா வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. வெறும் குழந்தை பேத்துக்கிட்டா நல்லா வாழ்ந்தாங்களாக்கு அர்த்தமே கிடையவே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக ஒரு சோல் லெவல் பாண்டிங் இருக்கும்போது தான் ஒரு கணவன் மனைவி சூப்பராக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு கணவன் மனைவி சூப்பராக வாழ்கிறாங்கன்னா எமோஷ்னலாக பாண்ட் ஆகணும், ஃபிசிக்கலாக பாண்ட் ஆகணும், ஸ்பிரிச்சுவலாக பாண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பல லெவலில் பாண்ட் ஆகும்போது தான் அவங்க பர்ஃபெக்டாக கப்புள்ஸாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன, என்ன பண்ணோம், ஒரு பெண் நல்லா அவங்க ஒர்க் பண்ணி அவங்களுடைய எதிர்பார்ப்பான 100% லவ்வை குறைச்சி 50% ஆக்கணும், செயற்கையாக பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆண் அவருடைய அன்பு காட்டுற விதத்தை இன்க்ரீஸ் பண்ணி 50% கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், சூப்பராக சமமாயிட்டாங்க பத்தியா,
இந்த மாதிரி அவங்க ரீகான்ஃபிகர் பண்ணிக்கினாங்கன்னா இப்போ சூப்பராக வாழ்வாங்க ரெண்டு பேரும், ஃபென்டாஸ்டிக்காக வாழ்வாங்க. இப்போது ஒரு பெண் ஆண் பேசணும்னு எதிர்பார்க்குறத 50% குறைக்கணும். ஆண் பெண்ணுக்கிட்ட நிறைய பேசுகிற குணத்தை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி அவங்க 50% ஆக்கணும். இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, பியூட்டிஃபுல். ஸோ நல்ல பாண்டிங் ஏற்படும். திருமணம்னா என்ன? திருமணம்னா என்னென்னா, ஒரு ஆண் பெண்ணை திருமணம் பண்ணும்பொழுது உலகம் ரொம்ப கொடூரமானது, அந்த கொடூரமான சூழ்நிலையிலேருந்து உன்னை காப்பாற்றி உன்னை பத்திரமாக பார்த்துப்பேன், தட் இஸ் மேரேஜ். அந்த மந்திரமெல்லாம் இதுதான் அர்த்தம் சொல்லுது, மந்திரம்லாம் அர்த்தம் தெரியாமல் ஃபாஸ்ட்டாக சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் சொல்கிறாங்க, உலகம் ரொம்ப கொடூரமானது உன்னை நான் பத்திரமாக பார்த்துப்பேன், கஷ்டம் இல்லாமல் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெண் ஆணை திருமணம் பண்ணுறாங்க. உலகத்துலேருந்து உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த உலக வழியையும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவன் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ திஸ் ஷுட் நாட் பி த கேஸ். இந்த மாதிரி வாழக்கூடாது. ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த மந்திரத்தை அழகாக ஃபாலோ பண்ணணும். ஆண் பேச கற்றுக்கணும், அன்பு காட்ட கற்றுக்கணும், பெண் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரெண்டு விதத்துலையும். அப்போ சூப்பராக வாழலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் தரமான நேரம் கணவன் மனைவிக்கு கொடுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருமணமான உடன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்காக ஆண் எந்த அளவுக்கு ட்ரீம்ஸ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு இயங்குறாரு, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெண் வேணும் அப்படின்னு. திருமணம் ஆனவன் அது எங்கே காணா போயிடுது எல்லாமே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திருமணம் ஆனவடனே முன்னாடி இருந்து அதே இன்ட்ரெஸ்ட்டும் அக்கறையும் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் செயற்கையாக நீங்கள் வளர்த்துக்கினா தான் அந்த திருமணம் நல்லா வெற்றிகரமாக முடியும். கோபம் ஒரு எமோஷன், தனிமை ஒரு எமோஷன், பயம் ஒரு எமோஷன், லவ்வும் ஒரு எமோஷன். ஆனால் எல்லா எமோஷனை விட லவ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான எமோஷன். லவ் இஸ் அன் எமோஷன் இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன அர்த்தம்னா, காதல் எமோஷன் மட்டும் நீங்கள் செயற்கையாக நீங்கள் அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் தான் அது நிலைக்கும். செயல்படுத்தாமல் இருந்தால் அதே இடத்துல இருக்குமானா? இருக்காது. செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணல, அங்கேயே தான் நிற்கணும். நீங்கள் பணம் செலவு பண்ணவே இல்லை, அப்போ உங்கள்கிட்ட இருக்க பணம் அப்படியே தானே இருக்கணும். அது பணத்தில் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இன்வால்வ் பண்ணி எமோஷன் காமிச்சிக்கினே இருந்தீங்கன்னா அதே இடத்துல நிற்கும். காட்டாமல் இருந்தீங்கன்னா அதே இடத்துல நிற்காது, கீழே போயிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேரோட லவ் டைலூட் ஆயிடுது. நிறைய பேர் கடமைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பராக ஒரு மெரேட்டல் லைஃப் வாழ்கிறாங்கன்னா கணவன் மனைவியெல்லாம் முதல் 1 வருஷம் மேக்ஸிமம் 2 வருஷம் அவ்வளோதான், மற்றதெல்லாம் கடமைக்கு வந்துட்டு இருக்காங்க. டீப்பாக ஒருத்தன் தனியாக இன்டர்வியூ பண்ணி பாருங்கள், தே வில் டெல் தட் ஐ எம் நாட் ஹாப்பி, சந்தோஷமாக இல்லைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இது தான். இதை நல்லா பார்த்துக்கங்க நீங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமாக வளர்த்துக்கிறோம். ஸ்பௌஸ் கிட்டே கணவன் மனைவி கிட்டே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு, மனைவி கணவன் கிட்டே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு இல்லைனா மூளை எப்படி வேலை செய்யணும்னா, எனக்கு எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா உள்ள எனக்கு வலியை ஏற்படுத்தும். அப்போ வலியை ஏற்படுத்துதுன்னா அந்த வலியை தாங்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போட்டுருவோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ சண்டை வருதுன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் எதிர்பார்ப்பு இருக்குது, அது நடக்கலைன்னா வலி வருது. மூளை வலி வரலன்னு தான் தாங்க முடியாது. ஸோ வெளில சண்டை போட்டு அந்த வலியை டைல்யூட் பண்ணிப்பாங்க. அப்போ எங்கேருந்து சண்டை வருது? எதிர்பார்ப்பால் வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கங்க பார்ட்னர்ஸ்கிட்ட. சென்ஸ் ஆஃப் அக்காமடேஷன் அதை நீங்கள் வளர்த்துக்கணும். ஏதாவதுன்னா விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம். ஒரு கணவனுக்கு குறை இருக்குன்னா என்னங்க பண்ணுவாங்க? ஒரு பாஸ் கிட்ட அவர் குறைய காட்டுறாரு, பாஸ் வந்து ஏற்றுப்பாரா? பனிஷ்மெண்ட் தான் பண்ணுவார் ஆஃபீஸில். சரி பரவாயில்ல நீ தானே அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃப் நீங்களும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ இதுவாக பண்ணக்கூடாது, எத்தனை வாட்டி சொல்கிறது, எவ்வளோ கூட செலவு பண்ண செலவு பண்ண சொன்ன செலவு பண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லினே தான் வச்சிங்களேன். நீயும் பனிஷ் பண்ணுற, பாஸும் பனிஷ் பண்ணுறாரு, அப்போ உங்களுக்கு பாஸ்க்கும் வித்தியாசமே இல்லையே. அப்புறம் ஏன் நான் ஒய்ஃபும் கேட்கணும், அப்புறம் ஏன் நான் உன் ஹஸ்பண்ட் சொல்லணும்? ஸோ இங்கே நீங்கள் அழகாக மன்னிக்கணும். கட்டாயம் எல்லாருக்கும் லிமிட்டேஷன்ஸ் குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகளை ஏற்றுக்குன்னு, நீ உன்னை அப்படியே நான் ஏற்றுக்குன்னு உன்னை நான் அழகாக சந்தோஷமாக வச்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் நம்ம பேசி அழகாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லணும். இல்லை எனக்கு இந்த குணம் பிடிக்கல, இந்த குணம் பிடிக்கல, நீ இப்படி இருக்கிற எனக்கு பிடிக்கல, நீ இப்படி மாறணும் அதான் எதிர்பார்க்குறேன், இது எப்போ மாறியோ அப்போ தான் நான் சந்தோஷமாக வாழ முடியும். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கல்யாணம் ஆன உடனே எல்லோரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகாமல் டீச்சராக மாறிடுவாங்க, நீ இதை பண்ணு இதை பண்ணாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணாத, ரெண்டு பேருமே. ஸோ அப்போது நீங்கள் யார் கல்யாணம் உலகம் ஃபுல்லாக எந்த கப்புள்ஸ் ஒன்றும் எடுத்துங்க, எந்தெந்த கப்புள்ஸ் ரொம்ப சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்களோ அவங்கள நீங்கள் போய் டீப்பாக இன்டர்வியூ பண்ணி பாருங்கள். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கினே இருப்பாங்க, கட்டாயம் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதில் ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா
சந்தோஷமாக வாழ்வீங்க. ஒருத்தனை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அந்த கன்சர்ன்ட் ஸ்பௌஸ் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் வாழ்ந்து முடித்தாங்க. ஸோ இப்போ அந்த காலத்து கப்புள்ஸ்க்கு இந்த காலத்து கப்புள்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? இதே பிரச்சனை அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் கலாச்சாரம் ஒரு லிபரலாக ஃப்ரீடம் ஆவா தொட்டு அதில் யாரோ ஒருத்தர் சைலன்ஸ் சஃபரராக இருந்தாங்க. அதில் 90% லேடிஸ் தாங்கின்னு கஷ்டம் அனுபவிச்சுன்னு உட்காந்துருந்தாங்க. இப்போது ஃப்ரீடம் ஆகிடுது, லேடிஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அவங்க ரைட் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்தாங்க, என்னென்னா சொல்கிறாரு என்ன அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமாம் அவன் என்ன முதல்ல அடித்தான், அதனால தான் பின்னாடி முதல் கும்பு கும்பு குத்தன டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க கொஞ்சம். அப்போ ஈக்குவலாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவலாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ரெண்டு பேருக்கான மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் மியூச்சுவல் ஃப்ரீடமும் மியூச்சுவலும் கேரும் கொடுத்தீங்கன்னா தான் இனிமேல் திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போது லேட்டஸ்ட்டாக செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸும் பிட்வீன் கப்புள்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, ரொம்ப அதிகம். சி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் முன்னாடி வரதெல்லாம் வேறு வேறு சண்டையில் வரும். இப்போ நிறைய செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸில் கப்புள்ஸ் வராங்க, ரைட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேசஸில் 75-80% செக்ஸ் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க, செக்ஷுவலி த மேல் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க. ஸோ ஃபீமேல்ஸ்கிட்டையும் சில ப்ராப்ளம் இருக்குது. அந்த செக்ஷுவல் டொமைனை நீங்கள் ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக இருக்கிறீங்களான்னு நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட செக் பண்ணிக்கினா அதை ஹை குவாலிட்டியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, இதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசல, ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு செக்ஸ் ஹாலிடேஸ்னு சொல்லுவேன், மாதம் 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். ரொம்ப சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன், உங்களுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளமான இருக்கட்டும், செக்ஸ் மட்டும் கரெக்டாக டெய்லியோ ஆல்டர்னேட் டேஸோ இருந்துக்கினே இருந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் கூட ஒன்றுமே தெரியாமல் போயிடும், சின்னதாக தெரியும். ஆனால் செக்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா சின்ன ப்ராப்ளம் கூட பெருசாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மைண்டோடைய மெக்கானிசம்ஸ். அதெல்லாம் செக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது எண்டோமார்ஃபின்ஸ் பிரெயினில், அது நல்லா செக்ரியேட் ஆகும். ப்ராப்ளம்ஸாக பிரெயின் சென்ஸ் ஆகாது, சென்ஸ் பண்ணாது, அதனால் நீங்கள் ஸ்மூத்தாக வாழ்ந்துக்கலாம். ஸோ செக்ஷுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய கேரக்டரில் இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபென்டாஸ்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஹார்மோனியஸாக வாழ்வது மிக மிக நிச்சயம்.